மெர்சல் திரை விமர்சனம். மிரட்டிய விஜய், மிரட்டாத அட்லி. மருத்துவரான மாறன் சிறந்த மனிதநேய தொண்டாற்றியதற்கான பிரான்சில் விருது வாங்க செல்கிறார். அங்கு அவரை சந்திக்கும் ஒரு தனியார் மருத்துவமனை டாக்டர் எங்களுடன் வா என்று கட்டளையிட விஜய் வர மறுக்கிறார். அதைத் தொடர்ந்து விஜயை விலைபேச நினைக்கும் டாக்டர் பிரான்சில் நடக்கும் மேஜிக் ஷோவில் கொல்லப்படுகிறார். இதெல்லாம் செய்தது யார் என்று காவல்துறை அதிகாரி சத்யராஜ் தேடி வர மாறனாக இருப்பவர் பிடிபடுகிறார். அதே நேரத்தில் எஸ்ஏ சூர்யா மாறனை யதார்த்தமாக தொலைக்காட்சியில் பார்க்க அவருக்கு சில நினைவுகள் வந்தவுடனே மாறனை கொல்ல கட்டளையிடுகிறார். உடனே அவரின் அடியாட்கள் மாறனை கத்தி முனையில் வைக்க அதைத் தொடர்ந்து பல சுவாரஸ்ய முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழ்கின்றன. எஸ்ஏ சூர்யா ஏன் மாறன் விஜயை கொலை செய்ய சொன்னார், எதற்காக பிரான்சில் அந்த டாக்டரை விஜய் கொன்றார் என பல காட்சிகளுடன் விட இரண்டாம் பாதியில் தெரிகிறது. படத்தை பற்றிய அலசல். விஜய் ஒன்மேன் ஷோவாக படம் முழுவதும் காலில் சக்கரம் கட்டி சரவெடியாக வெடிக்கிறார். ஒரு நேரத்தில் மருத்துவராக இருந்து கொண்டு அப்படியே மேஜிக் செய்யும் காட்சிகள் படத்தில் உண்மையாகவே எத்தனை விஜய் என்று யோசிக்க வைக்கின்றன. இதெல்லாம் விட தூக்கி சாப்பிடுவது மதுரை தளபதிதான். வேஷ்டி சட்டை என மீசையை முறுக்கி அவர் சண்டை போடும் காட்சிகள் ரசிகர்களுக்கு செம விருந்து. படத்தின் கதைகளும் மக்களின் மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று. அதில் விஜய் போல் மாஸ் ஹீரோ நடித்து படுத்தது பட்டி தொட்டியெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் படத்தின் பல காட்சிகள் விஜயை அரசியலுக்கு கொண்டு வரும் நோக்கத்திலே தான் வசனங்கள் நிறைந்துள்ளன. ஏன் அட்லி இப்படி என்று கேட்க வைக்கிறது. ஆனால் இன்று சிசேரியன் குழந்தை என்றால் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். இன்னும் 30 வருடம் கழித்து பிரசவம் என்றால் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் என எஸ்ஏ சூர்யா பேசும் வசனம் தற்போது சூழ்நிலையில் கன்னத்தில் அரைந்தால் போல் உள்ளது. எஸ்ஜே சூர்யா 2 சீன் வந்தாலும் சரி, 3 சீன் வந்தாலும் சரி, தனக்கென கதாபாத்திரத்தில் கலக்கி விடுகிறார். ஆனால் அவ்வப்போது ஸ்பைடர் வாசனை வருகிறது. கொஞ்சம் ரூட்டை மாற்றுங்கள் சார். படத்தின் மிகப்பெரும் பலமே மதுரை பேஷன் தான். விஜய்க்கும் நித்யா மேனனுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி தான் மிகவும் கவர்கிறது. அதிலும் அவர் நித்யா மேனனுக்கு பிரசவம் நடக்கும் போது தன் மூத்த பையனிடம் கதை சொல்லும் காட்சிகள் செம கிளாஸ். அதே நேரத்தில் படத்தின் நீளம்தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. என்னதான் காட்சிகள் நன்றாக இருந்தாலும் படத்தின் நீளம் ஒரு கட்டத்தில் பொறுமையை சோதிக்கின்றது. அதிலும் கிளைமேக்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா. டெக்னிக்கலாக படம் முழுவதும் பலமாக உள்ளது. அதிலும் விஷ்ணுவின் ஒளிப்பதிவு முதல் படம் என்று யார் சொன்னாலும் நம்ப முடியாது. ரகுமானின் பாடல்கள் பின்னணி இசை ரசிக்க வைக்கிறது. படத்திற்கான கிளாப்ஸ். படத்தின் கதைக்களம் தற்போது நாட்டில் நிலவும் விஷயங்களுக்கு மிகவும் ஏற்ற கதை. விஜய் ஒரே ஆளாக படத்தை தாங்கி செல்கிறார். பாடல் காட்சிகள் எல்லாம் இந்த வயதில் நடனத்தில் தூள் கிளப்புகிறார். மதுரை ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், விஷ்ணுவின் ஒளிப்பதிவு, ரகுமானின் இசை. படத்தின் பல்ப்ஸ். சத்யராஜ், காஜால், சமந்தா இவர்கள் எல்லாம் படத்தில் இருக்கின்றார்களா? ஆனால் ஏன் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மட்டுமில்ல இயக்குனரே மறந்துவிட்டார். வடிவேலின் எந்த ஒரு காமெடி காட்சியும் பெரிதாக கிளிக் ஆகவில்லை. படத்தின் நீளம் இன்னும் கொஞ்சம் காட்சிகள் குறைத்திருக்கலாம். மொத்தத்தில் மெர்சல் விஜய் சொன்னது போல் அவர் மிரட்டி விட்டார். ஆனால் அட்லி மிரட்டவில்லை. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.